அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 20/2/2022 பிலவ வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:33, சூரிய லக்னம் கும்பம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அகவாசம் கிடைக்கும். உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் பல ஆச்சரியங்களை காணலாம். பணியிடத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காணப்படும். பண விஷயத்தில் உங்கள் தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்த முடியும். உங்கள் துணையின் மீது நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு நீங்கள் பத்திரமாகுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க. நீங்கள் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு சிறிது அனுசரித்து நடந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் காணப்படும். பணிகளின் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்று உங்களிடம் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். எனவே உங்கள் துணையுடன் ஒரு விவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் பதட்டத்தை எப்படி குறைப்பது என்பது கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. எந்த விதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம். நினைத்தது கட்டாயம் நடக்கும். வேலையை பொறுத்தவரை உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. தடைகளை சமாளித்து உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம். இன்று அனுசரித்து காணப்படும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் ஆளாகலாம். இன்று அதிக பணம் சேமிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையின் மீது நீங்கள் அதிக அணுகுமுறையை உங்கள் துணையுடன் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நன்மை கிடைக்கும். பல்வலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை நீங்கள் இழக்கலாம். உங்களை சகஜமாக வைத்திருக்க இசையை கேளுங்கள் அல்லது திரைப்படம் பாருங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாய் இருக்கும். பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை முடிக்க உங்களுக்கு அளிக்கப்படும் நேரம் போதாது என்று நீங்கள் நினைக்கலாம். திட்டமிடுவதன் மூலம் சிறிது எளிதாக பணிகளை நீங்கள் முடிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும். இது உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படும். இதனை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. இதனால் மகிழ்ச்சி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்றுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று விஷயங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடக்க உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்திருப்பதன் காரணமாக உங்கள் வளர்ச்சி சாத்தியப்படும். இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீங்க. இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. உங்கள் ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு. இன்று உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுவீங்க. அவரிடம் நேர்மையாக இருப்பீங்க. குடும்ப முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதம் நடக்க வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்கு காணப்படும். ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்திருப்பதன் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களே, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களின் இந்த குணங்களை பாராட்டுவாங்க. வேலையை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை விரைந்து நீங்கள் முடிக்கலாம்.
இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கென தனி பாணி அமைத்து கொள்வீங்க. உங்கள் திறமைகளை கொண்டு பணிகளை நீங்கள் எளிதில் முடிப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருப்பதன் காரணமாக இன்று நீங்கள் மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் கலந்து காணப்படும். அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு புகழை பெற்றுத்தரும். பணி சுமை அதிகமாக காணப்படும். நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடுங்கள். உங்களிடம் குறைவான பணமே காணப்படும். பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு இன்றைய நாளை நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும். உங்களிடம் நுண்ணுணர்வு காரணமாக இன்று நீங்கள் மேலோங்கி இருப்பீங்க. உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் பதட்டத்தின் காரணமாக இன்று தோல்விகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும். சிறந்த இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களுடன் அல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படாது. உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று உகந்த நாள் அல்ல. நிதி வளர்ச்சியில் இன்று சில கட்டுப்பாடுகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். இன்று மனக்குழப்பம் காணப்படும். இதனை உங்கள் துணையுடன் காண்பீங்க. மகிழ்ச்சியாக இருக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு. உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். இன்று உங்கள் செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு. இன்று பணிகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இன்று தேவையற்ற செலவுகள் சமாளிக்க நேரிடலாம். இதனால் கவலை ஏற்படும். பண இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம். இதனை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியை காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது சிறந்தது. மகரம் ராசி நண்பர்களே, வெவ்வேறு விஷயங்களில் உங்களிடம் சமநிலையான கருத்துக்கள் காணப்படும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கு. உங்கள் பணிகளை நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க. கடினமான பணிகளை கூட இன்று எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பீங்க. இன்று சமநிலையில் இன்று சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். இன்று உங்களிடம் இனிமையான உணர்வு காணப்படும். நேர்மையான எண்ணம் ஏற்படும். எனவே உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்வதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கு. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று பலிக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பணிகள் அனைத்தும் எளிதில் ஆற்றுவீங்க. பணியிடத்தில் சிறப்பான பணியாற்றி நீங்கள் நற்பெயரை பெறுவீங்க. இன்று உங்கள் புதுமையான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று கணிசமான தொகை சம்பாதிப்பீங்க. இன்று பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் இருக்குது. உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க. துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீங்க. இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மீனம் ராசி நண்பர்களே, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. தினசரி செயல்களை செய்வதை நீங்கள் கடினமாக உணரலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளவும் அமைதியாக இருக்க வேண்டியதும் நல்லது. உங்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செயல்படுவது அவசியம். இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. இன்று பண தேவைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்கள் மனதில் காணப்படும் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். குழப்பத்தை விட்டு தெளிவான மனதுடன் இருக்க வேண்டியது நல்லது.
இன்று சளி மற்றும் இருமல் தொல்லைகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.